ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் டென்டிகோ. இந்த சேனலில் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெக்கானிக்கல் வென்டிலேட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் மெக்கானிக்கல் வென்டிலேட்டர்னா என்ன, அதோடைய பார்ட்ஸ்லாம் என்ன, இந்த மெக்கானிக்கல் வென்டிலேட்டர்ஸை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் இதோடைய டைப்ஸு, இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வென்டிலேட்டர்ஸ், இந்த வென்டிலேட்டரை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை பத்தி நான் இந்த இடத்துல பேசிடுறேன். அது என்னன்னா, நார்மலா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எந்த ஒரு பார்ட்டிக்கலா இருந்தாலும், அதோடைய மூமெண்ட் எப்பவுமே எங்கே நிறைய இருக்கோ அங்கே இருந்து எந்த இடத்துல அதோடைய லெவல் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதே கான்செப்டில் தான் நம்மளுடைய லங்ஸும் ஒர்க் ஆகுது. அதாவது நம்மளுடைய லங்ஸில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை விட லங்ஸுக்குள்ளே கம்மியாக இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லங்ஸுக்குள்ளே தானாக வருது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டில் பார்த்தீங்கன்னா அல்வியோலை, அதாவது நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை விட நம்ம பிளட் கேபிலரிஸில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். இதனால தான் நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து கேபிலரிஸ்க்குள்ளே லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வருது. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ஆக்சிஜனுக்கு மட்டும் இல்லை, இந்த கான்செப்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பொருந்தும். எஸ் நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அட்மாஸ்பியரை விட அதிகமாக இருக்கும். அதனால இதே கான்செப்ட் மூலமாக நம்ம லங்ஸில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நார்மலாகவே நம்ம லங்ஸுக்குள்ளே ஆக்சிஜன் உள்ளே வரும், ஆனாலும் நம்மளுடைய லங்ஸ் எக்ஸ்ட்ராவாக அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜனை எடுக்கிறதுக்காக டயாஃப்ரம்னு சொல்லக்கூடிய மசிலும், எக்ஸ்டர்னல் இன்ட்ரகாஸ்டல் மசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வகையான தசைகள் மசிலும் நம்மளுடைய லங்ஸை பெருசாக்கும், விரிவடைய செய்யும். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம லங்ஸில் நிறைய காலி இடம் உருவாகுது. இந்த காலி இடம் உருவாகிறதுனால நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய காற்றழுத்தம் குறையுது, லங்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையுது. அப்படி குறையிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஆக்சிஜன் உள்ளே வருது. இப்படி தான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுவாசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி நார்மலாக ஒருத்தரால் ப்ரீத் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த வென்டிலேட்டர் மிஷின். அண்ட் இந்த மாதிரி நம்மளுடைய லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி காற்றழுத்தம் குறைஞ்சி ஆக்சிஜன் உள்ளே வர இந்த கான்செப்டை ப்ரொடக்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு தான் ஃபஸ்ட்டு ஒரு வென்டிலேட்டரை 1928 பிலிப் ட்ரிங்கர் அண்ட் லூயிஸ் அகசி ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் உருவாக்குனாங்க. இதுதான் அந்த வென்டிலேட்டர். இந்த வென்டிலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேம்பர் இருக்குங்க. இந்த வென்டிலேட்டரை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த வென்டிலேட்டருக்குள்ளே ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு அவங்களுடைய தலைப்பகுதி, அதாவது ஹெட் அண்ட் நெக் பகுதி மட்டும் வெளியே இருக்கும். இப்படி படுக்க வச்சதுக்கப்புறம் அந்த சேம்பருக்குள்ளே வேக்யூமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதனால் என்னாகும், நம்மளுடைய லங்ஸு தானாகவே பெருசாகும், நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இதை வச்சு ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாத ஒருத்தருக்கு ப்ரீத் பண்ண வைப்பாங்க. இந்த வகையான வென்டிலேட்டர்ஸை ஐரன் லங் என்னது ஐரன் லங்குனும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான வென்டிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி மசில், அந்த ரெஸ்பிரேட்டரி மசில் பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் ஆகும். ஃபெட்டிக் அப்படின்னா வீக் ஆகிறதுன்னு வச்சுங்க. எஸ் பிகாஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவாக நெகட்டிவ் ப்ரெஷரை கிரியேட் பண்ணாமல் இந்த வென்டிலேட்டர் மூலமாக கிரியேட் பண்ணுச்சு. அப்படி இந்த மசில் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாததுனால அந்த ரெஸ்பிரேட்டரி மசில் எல்லாமே வீக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய CO2 லெவல், கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகுது. பிகாஸ் இந்த வகையான வென்டிலேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு காற்றை உள்ளே இழுக்கிற வேலையை தான் நல்லா எஃபெக்டிவாக செய்யும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புகிற வேலையை அவ்வளோ எஃபெக்டிவாக செய்யாது. அதனால தான் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. இதன் காரணமாக தான் இன்னைக்கு காலகட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாடர்ன் வென்டிலேட்டர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாடர்ன் வென்டிலேட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்குள்ளே ஆக்சிஜனை ப்ரெஷரோடு உள்ளே அனுப்போம், அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரெஷரோடு ஆக்சிஜனை உள்ளே அனுப்போம். இப்படி எந்த ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரும் கிரியேட் பண்ணாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆக்சிஜனை உள்ளே அனுப்புது பார்த்தீங்களா, அதை தான் பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர்னு சொல்லுவாங்க. தஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வென்டிலேட்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மேஜராக ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். அது என்னென்னா, பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர் அண்ட் நெகட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேட்டர் மாடர்னாக கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சுவலாக மாடர்னாக கண்டுபிடிச்சதுக்கு காரணமே 1555 வெர்சாலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாயோட லங்ஸுக்குள்ளே டைரெக்டாக காற்றை அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பி அந்த நாயோடைய உயிரை காப்பாற்றுறாரு. இந்த சம்பவம் தான் இந்த காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வென்டிலேட்டர்ஸ்க்கு ஒரு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா,
எல்லா பேஷண்ட்டாலையும் மூச்சு விடாமல், அதாவது ப்ரீத்திங் ப்ராசஸை கொஞ்சம் கூட பண்ண முடியாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் வென்டிலேட்டர் தேவைப்படுற எல்லா பேஷண்ட்டுமே ப்ராப்பராக மூச்சு விடுறவங்களா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரால் சுவாசிக்க முடியும், பட் அவங்களால ஒழுங்காக சுவாசிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த வென்டிலேட்டரை நாம மாஸ்க் மூலமாகவோ வேற ஏதாவது வழியாவோ நேசல்லையோ ஓரல்லையோ டைரெக்டாக கொடுக்கலாங்க. பட் ஒரு சிலரால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே சுவாசிக்க முடியாது, ப்ரீத்திங்கிற ப்ராசஸே அவங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக அவங்களுடைய ட்ரக்கியாக உள்ளவே போயிட்டு கனெக்ட் பண்ணி ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவாங்க. இதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, நம்மளுடைய உடம்புல இந்த பார்ட்டுக்கு பேர் தான் கரீனா, அது கரீனான்னு சொல்லுவாங்க. இந்த கரீனால இருந்து 3-5 சென்டிமீட்டர் மேலே அந்த டியூபை இன்சர்ட் பண்ணி அங்கேருந்து ஒருத்தருக்கு வென்டிலேட்டர் மூலமாக ஆக்சிஜன் சப்ளை தருவாங்க. இந்த மாதிரி ஓரல் வழியாவோ இல்லை நேசல் வழியாவோ கொடுக்காம டைரெக்டாக எடுத்துன்னு வந்து ட்ரக்கியால் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணக்கூடிய ப்ரொசீஜருக்கு பேர் இன்வேசிவ் ப்ரொசீஜர் அப்படின்வாங்க. அண்ட் அப்படி பண்ணாமல் டைரெக்டாக ஜஸ்ட் மாஸ்க் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் மூலமாகவும் நேசல் வழியாவோ ஓரல் வழியாவோ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நான் இன்வேசிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெக்கானிக்கல் வென்டிலேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை இன்வேசிவாகவும் கொடுக்கலாம் அண்ட் நான் இன்வேசிவாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு நான் இன்வேசிவ் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாசிட்டிவாகவும் கொடுக்கலாம், நெகட்டிவாகவும் கொடுக்கலாம். இன்வேசிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பாசிட்டிவ் ப்ரெஷராகவும் கொடுக்கலாம், நெகட்டிவ் ப்ரெஷராகவும் கொடுக்கலாம். அவ்வளோதான், இதுதாங்க மெக்கானிக்கல் வென்டிலேஷனுடைய ஒரு ப்ராட் கிளாசிஃபிகேஷன். இதுக்கு கீழே ஒவ்வொரு வகையான வென்டிலேஷனுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக இந்த வென்டிலேட்டர்ஸை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இண்டிகேஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் வென்டிலேஷன். மெக்கானிக்கல் வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு லங்ஸு, பிரெயின், ஹார்ட் மாதிரியான மேஜரான ஆர்கனில் ஏதாச்சும் சர்ஜரி பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு நாம் இந்த வென்டிலேஷன் யூஸ் பண்ணி அது சரியாகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சில சிவியரான ஷாக்னால அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு இந்த வென்டிலேட்டரை யூஸ் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரொபெலாக்டிக் ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வென்டிலேஷன், அதாவது ஒருத்தருக்கு இருக்கிற நோயை நிறைய ஆக்சிஜன் கொடுக்கறதுனால அவங்களுடைய நோயை சரி பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன் யூஸ் பண்ணி நிறைய ஆக்சிஜனை கொடுத்து அவங்களுடைய நோயை சரி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன் யூஸ் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா, எப்போல்லாம் ஒருத்தருக்கு நார்மலாக இருக்க வேண்டிய ஆக்சிஜன் லெவல் குறையுதோ, எப்போல்லாம் ஒருத்தருக்கு ஆக்சிஜனுடைய தேவை அதிகமாகுதோ, எப்போல்லாம் ஒருத்தரால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வென்டிலேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததான் இந்த வென்டிலேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வென்டிலேட்டர் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணும். அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு வென்டிலேட்டர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வென்டிலேட்டர்ஸை கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டால் சுவாசிக்க முடியும், நார்மலாக சுவாசிக்க முடியும், பட் ஆக்சிஜனை அவங்களால தேவையான அளவுக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு நாம் நான் இன்வேசிவ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஒருத்தரால் சுத்தமாக சுவாசிக்க முடியாது, இல்லை லைட்டாக மைன்யூட்டாக சுவாசிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நாம் இன்வேசிவ் மெக்கானிக்கல் வென்டிலேஷனை கொடுக்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷனை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷனை பற்றி தான் நான் இந்த இடத்துல பேச போகிறேன். இதுதான் அந்த பாசிட்டிவ் ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வென்டிலேட்டர். அண்ட் இந்த வென்டிலேட்டரை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு இந்த இன்வேசிவ் ப்ரொசீஜர் மூலமாக ட்ரக்கியா உள்ளவே போயிட்டு அந்த டியூப், எண்டோ ட்ரக்கியல் டியூப்னு சொல்லுவாங்க, அந்த டியூபை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா நான் இன்வேசிவ் ப்ரொசீஜரில் மாஸ்க் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாச்சும் மூலமாகவோ ஒரு டியூபை இந்த வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த வென்டிலேட்டரோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வென்டிலேட்டரில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான ப்ளக் இருக்கும். நம்பர் 1 ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய ப்ளக்கு, நம்பர் 2 கரண்ட் ஆர் பவர் சப்ளை ப்ளக்கு, மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் ப்ளக்கு. ஒரு சில மெக்கானிக்கல் வென்டிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரெஷரும் ஆக்சிஜன் சப்ளையும் ஒரே ப்ளக்கில் கூட கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ப்ளக் எல்லாத்தையும் அந்தந்த ஏரியாவில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சில செட்டிங்ஸை செட் பண்ணிவிட்டு, அதாவது மோட்ஸ், அந்த வென்டிலேட்டர் மோடை செட் பண்ணிவிட்டு நம்ம வென்டிலேட்டரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வென்டிலேட்டர் அவங்கள சுவாசிக்க வைக்கும். சரி ஓகே, இப்போ இந்த வென்டிலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்லிடுறேன். அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் இது ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர். இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து ஒரு டியூபை ஒரு பலூனில் நாம் கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த டியூபுக்கு நாம் ஏன்னு பேர் வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த பலூன்லேருந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு ஒரு டியூபை கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த டியூபுக்கு பீன்னு பேர் வச்சிடலாம். இப்போது இந்த டியூப் ஏவை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டியூப் பியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் டைரெக்டாக இந்த பலூனுக்கு வரும். அதனால் இந்த பலூன் பெருசாகும். அதுவே இந்த டியூப் ஏவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டியூப் பியை ஓப்பனில் வச்சிங்கன்னா பலூனில் இருக்கக்கூடிய காற்று வெளியே போயிடும். பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதுவே ஒருவேளை இந்த டியூப் ஏவையும் ஓப்பனில் வச்சுட்டு டியூப் பியையும் ஓப்பனில் வச்சுருந்தீங்கன்னா ஆக்சிஜன் பலூனுக்குள்ளேயும் போகும்,
அட் எ சேம் டைம் அந்த காற்று பலூன்ல இருந்து வெளியவும் போகும். அண்ட் ஒருவேளை இந்த ஏவையும் க்ளோஸ்ல வச்சுட்டு பியும் க்ளோஸ்ல வச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது, அது நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையில்லை. ஸோ இந்த மூணு கான்செப்டை மட்டும் நீங்க புரிஞ்சிக்கினா போதும். இதே மெக்கானிசம்ல தான் நம்மளுடைய வென்டிலேட்டர்ஸும் ஒர்க் ஆகுது. எஸ் அது எப்படின்னா, இந்த பலூன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க லங்ஸை வச்சுக்கோங்க, அதாவது பலூன் இருக்கக்கூடிய இடத்துல லங்ஸை கன்சிடர் பண்ணிங்க, அண்ட் இந்த டியூப் ஏ டியூப் பி இருக்கக்கூடிய இடத்துல வென்டிலேட்டரை கன்சிடர் பண்ணிங்க. இதே செட்டப்பில் தான் வென்டிலேட்டர் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். டூ யூனோ ஒரு சில நான் இன்வேசிவ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்வேசிவ் வென்டிலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனன்ட் இருக்குங்க. எஸ் ஹியூமிடிஃபையர்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வென்டிலேட்டர்லேருந்து லங்ஸுக்கு போகக்கூடிய ஏரை ஹியூமிடிஃபை பண்ணும், அதாவது அந்த ஏரு ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும், ஈரப்பதத்தோடைய வச்சுக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கும் போது அந்த காற்று மூக்கு வழியாக போயிட்டு ஓரல் கேவிட்டி வழியாக போயிட்டு அந்த இடத்துல ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா லங்ஸுக்கு போகும். இப்படி போகிறதுனால நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி எபிதீலியம் எதுவும் டேமேஜ் ஆகாது. இதுவே இந்த இன்வேசிவ் வென்டிலேஷனில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ட்ரக்கியாக்குள்ளேயே கொடுக்குறோம், அதனால வென்டிலேட்டர்லேருந்து போகக்கூடிய ஏரு ட்ரையாக கூட இருக்கலாம். அப்படி ட்ரையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி எபிதீலியம் டேமேஜ் ஆகலாம், அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஹைப்போதெர்மியா ஆகலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹியூமிடிஃபையரை யூஸ் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் லெட்ஸ் குயிக்லி ரீகேப். வென்டிலேட்டர் இஸ் எ மிஷின். இது மெக்கானிக்கலாக ஏரை லங்ஸுக்குள்ளேயும் வெளியேயும் மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்கு அனுப்பி அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ப்ரொசீஜர் தான், இது ஒருத்தருக்கு நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வென்டிலேட்டர்ஸை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் இந்த வென்டிலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றிலாம் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த மெக்கானிக்கல் வென்டிலேஷனுடைய மோட்ஸ் செட்டிங்ஸ் பற்றிலாம் நாம் இன்னொரு வீடியோவில், அதாவது பார்ட் டூ வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்லையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுடைய வேல்யூபிளான 10 to 15 minutes யூஸ் பண்ணி ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.